இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் அடுத்தது இங்கெல்லாம் வந்து ரொம்ப சுகமாக இருக்குது, எல்லோரும் ஓரளவுக்கு நல்ல தெளிந்த அன்பர்கள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு நம்ம வீட்டை விடவே நெருக்கமாக நல்லா இதாக இங்கே வந்து இருந்துட்டோம். இதே மண்ணிலையில் வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க, எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அது போனோடனே தெரிஞ்சு போயிடும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது மாறுவாங்களா? யாருமே மாற மாட்டாங்க. எனக்குள்ளே வர்றதை என்னால் மாற்ற முடியுமா? எனக்குள்ளே வர்ற என்ன உணர்வையே என்னால் மாற்ற முடியாதுங்கிறது தான் ரியல். அப்போ எனக்குள்ளே வர்ற தாட்ஸையும் எமோஷனையுமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நான் அதை புரிஞ்சிக்கிறது தான் புரிதல்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் நான் போய் இன்னொருத்தர் உள்ளே இறங்கி அவங்களுக்குள்ளே சரி பண்ணுறேங்கிற வேலையெல்லாம் இனிமேல்ட்டு வேண்டாம், விட்டுறலாம். சரியா? அவங்க யாரையும் சரி பண்ணுற டியூட்டி நமக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு செயல் சொல்கிறோம் இல்லையா, ஃபிசிக்கலான்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கலான செயல் ரீதியாக என்ன அணுகணுமோ அதை மட்டும் அணுங்க. மனோ ரீதியாக நீங்கள் உள்ளே போய் சரி பண்ணுற டியூட்டியை பார்க்க வேண்டிய வேலை இல்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த ப்ராப்ளத்தை சந்திக்கிறீங்கனாலும் வச்சுக்கோங்க, எனி ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சந்திக்கிறோம், இது எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பங்கள் கூட, ஏன்னா அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ப்ராப்ளத்துக்காக பஞ்சம் அப்படின்னு கேட்குறேன், அவ்வளோ ப்ராப்ளத்தை நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்கும், சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புரிதலிருந்து நாம் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம், ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், அப்போ வந்து அந்த பிரச்சனையில் இரண்டு விதமான பகுதி, இங்கெல்லாம் கேட்டது தான் நான் சொல்கிறேன், புதுசாக எதுவும் சொல்லி, இரண்டு விதமான பகுதி, ஒன்று மனசோட பார்ட், ஒன்று செயல்பட வேண்டிய பார்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட் இருக்குது. இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து அதில் மனோரீதியான பார்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இக்னோர் பண்ணிடலாம், அதுக்கெல்லாம் இன்ட் மார்க் போட்டு, செயல்பட வேண்டிய பகுதிகள்லாம் என்ன பண்ணுங்கள், டிக் போட்டுக்குங்க. அப்போ என்னன்னா, மனோ அனுபவங்களுக்கும் அம்சத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெஸ்பான்ஸை டோட்டலாக விட்டுட்டு அந்த விஷயத்துக்கு என்ன எக்ஸ்டர்னலாக புறத்தில் அறிவை கொண்டு செயல்படணுமோ அதில் கவனமாக சிந்தித்து செயல்படுவது தான் நாம் செய்ய வேண்டிய வேலை. ஒட்டு மொத்த மனோ இயக்கமும் இயற்கையாக நடக்கிறதெல்லாம் நாம் என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம தான் செய்கிறோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டதுனால தான் நாம் இவ்வளோ துன்பத்தையும் துயரத்தையும் தாங்க முடியாத வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நேச்சுரலாக நடக்கிற இயக்கத்தை நான் தான் நடத்துகிறேன்ட்டு எது நினச்சிக்கிட்டு இருந்துச்சு, அறிவுக்கு, அப்போ இருந்த அறிவுக்கு பேர் என்ன, அறியாமையில் நம்ம அறிவு செயல்பட்டுக்கிட்டு இருந்துருக்குது. இப்போ வந்து அந்த அறியாமையில் இருந்து நமது அறிவு என்ன ஆயிடுச்சு, தெளிஞ்சிருச்சு. தெளிதல் தான் புரிதல், ஞானம். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டோம் என்னன்னு, இதுக்கு அதாவது இந்த அறிவுக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலைங்கிறதும் அறிவுக்கு என்ன வேலைங்கிறதும் ஒன்று தான். இந்த 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 நாலேஜை வச்சு நம்ம என்ன பண்ணுமோ அதை தான் செய்ய முடியுமோ தவிர, வேறைய போய் நான் அதான் மாற்றிடுவேன் இதாக மாற்றிடுவேன்னு எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சாலே ஹையஸ்ட்டு போதுமான விஷயம், அதுவே மிக மிக கம்ஃபோர்ட்டாக நல்லாயிருக்கும், எந்த தொந்தரவும் இருக்காது. புரியுதுங்களா? அதனால் இந்த சாராம்சத்தை நீங்கள் தெளிவாக உள்ளே வாங்கிக்கிட்டு, இன்னும் கூட உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சிலர் கேட்டதுனால அந்த விஷயம் சொல்கிறேன், சார் இதுதான் அல்டிமேட் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், நீ என்னையும் நம்ப வேணாம், எதையுமே நம்ப வேணாம், உன்னுடைய இதை நீ உனக்குள்ள மாற்றம் சேஞ்சானா ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டேனே, கண்டிப்பாக ஒத்துக்குவோனார். நீ போய் ஒரு டைரி எடுத்து இன்றைக்கி உன்னுடைய ப்ரெசன்ட் மைண்ட் ஸ்டேட்டை யாருக்கும் காமிக்க வேணாம், எவ்வளோ கன்றாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ரைட்டப் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேட் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு வேறு எந்த இதையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, இந்த வீடியோஸ் பார்க்குறது, புக்ஸ் படிக்கிறது, இது சம்மந்தமாக மட்டும் நம்ம யோசனை பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோ. அதாவது இந்த இந்த கிளாஸ் கேம்ப் அட்டன் பண்ணிவிட்டே நமக்கு இப்போ என்ன பண்ணணும்னு ஏதாவது குழப்பம் இருக்கா, என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சா இல்லையா, என்ன பண்ணணுங்கிறது கூட ரெண்டாவது, என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு இல்லை, இந்த பண்ணக்கூடாததுலாம் விட்டுட்டு இங்கே என்ன, அப்புறம் என்னென்னா என்ன செய்யணுங்கிறது தெரியலன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கூட கற்றுட்டு கூட நம்ம செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. டிரைவிங் வேணுமா, டிரைவிங் கற்றுக்கலாம். என்ன தெரியாதோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், அதை சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு கூட நம்ம நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 100-150 நாள் கழித்து அன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் மைண்ட் ஸ்டேட்டை மறுபடியும் ஒரு லெட்ரு எழுதுங்க, ரைட்டா? இந்த லெட்ரு, இந்த லெட்ரு, இது முதல் ரெண்டாவது எழுதுனதை படிச்சுட்டு முதல்ல எழுதுனதை படிங்க. அப்போது வந்து நம்முடைய பழைய நிலையிலிருந்து நம்ம எவ்வளவோ நமக்குள்ளே சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு மாற மாற நமக்கு என்ன, நம்ம மாறினது அப்டேட் நமக்கு எப்பயுமே தெரியாது. ஏன்னா சேஞ்ச் ஆனதுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் வந்து நிறைய உங்களுக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்கும் மாற்றங்கள், அதுக்கு தான் சொன்னது இந்த இது சொல்கிறேன். இது ரெண்டையும் எழுதி வச்சுட்டு ரெண்டையும் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, டி
இவ்வளோ நம்ம மாறிக்கிற மாட்டிருக்குது அப்படிங்கிறது. அப்போ தெரியும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புரிதல் மேலே நமக்கு என்னென்ன விஸ்வாசம் வரும், ரைட், இதுதான் அல்டிமேட் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து இனிமேல்ட்டு வேறு எதையும் நம்ம பார்க்க தேவையில்லை, இதை மட்டும் ஒழுங்காக பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். இதை நான் சொன்னல, பேனை நிப்போ உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு தூக்கைதிக்கு தீர்ப்பு கொடுத்தா பேனை நிப்போ உடைப்பாங்கன்னு சொன்னேன். அதனுடைய பொருள் என்ன? எழுதின தீர்ப்பில் இனிமேல்ட்டு எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு உடைக்கிறது தான். அதாவது அது மறுபடியும் அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ எந்த வேலையும் இல்லைன்னு ஃபைனல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த வெப்போடை. அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன ஏற்கனவே அதான் சொன்னேன், இனிமேல்ட்டு இதுக்கு மேலே மனசு சம்மந்தமாக வேறு எந்த வேலையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு உறுதி எடுத்து ஃபினிஷ் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சுக்க வேண்டியது தான் இங்கே இருக்கிற ஞான முகாமோடைய மெயினான சாரம். ஏன்னா கெடுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கான், தப்பாக சொல்ல, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்கான், சரியான சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக நாம் ஒன்று தான் இருக்கிறோம், கரெக்டாக இல்லைங்களா? இதுதான் அதாவது எந்த நம்ம வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மனித குல நல்லா இருக்கட்டுங்கிறது தான் அவர் லைஃபே அப்ளை அர்ப்பணிச்சிருக்கிறார், அதுக்காக தான் வந்திருக்கிறார். ஓகேவா? இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ தனி ஒரு நபராக இருந்தது, இப்போ எவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டாங்க ஐயா, பெரிய அளவில் விரிச்சிருக்காங்க, இன்னும் நிறையா விரிய வேண்டியது இருக்குது. உலகத்தையே மாற்றுறதுக்கான இது எதுங்க? இந்த ஞான புரிதல் தான். இப்போ ஒவ்வொருக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்துதா ஏற்படுத்தலையா? அது மாதிரி தான். அதனால் என்னென்னா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா பிறகு வந்து உங்கள் செயல்கள் எப்படிங்க மாறும், நீங்களாம் வேணும்னு தப்பு பண்ண மாட்டீங்க, ரைட், வேணும்னு தப்பு பண்ண மாட்டோம். தப்பு அதாவது நல்லது செய்யலனா கூட கெட்டது செய்ய மாட்டீங்க, ரெண்டு. ஓகேவா? என்னால் அது பண்ணது இது பண்ணது பண்ண முடியலனா கூட தொந்தரவு பண்ணாமல் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து இது புரிஞ்சோடனே இந்த மாதிரி வந்துடும். அப்போ என்னென்னா, எல்லா இடத்துலையுமே ஒரு சுமூகமான ஒரு அட்ஜஸ்டபுளான அணுகுமுறை வந்து நேச்சுரலாக வந்துடும். இப்போ வந்து நம்முடைய கடமை என்னென்னா, இதோட முடிஞ்சிடல, நம்மளும் வந்து இதை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பை சக மனிதர்களுக்கு எடுத்துக்க வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. ஏன்னா உலகம் மாறும்னா தனி மனிதன் மாறினா தான் என்னவா மாறும். உலகம் சேஞ்சுங்கிறது சிங்கிள் ஒருத்தர் மாறினா பத்தாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து மோடிஜிக்கு இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த சிரிப்புகளை ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் அந்த ரூட் காஸ் புரிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லா லாங்குவேஜ்லையும் மாற்றி டிரான்ஸ்லேட் பண்ணு, அதில் போடு, புக்கை போடு, எல்லாம் போடுன்னு போட்டால், இப்போ அதை நம்ம வந்து அதுதான் சொல்கிறேன், அந்த மாற்றத்தை ஏதோ ஒரு வகையில் இயற்கை கொண்டு போய் சேர்த்தோம், நம்மளோட எஃபோர்ட் என்ன, நம்ம எல்லோரும் அதுக்கான எஃபோர்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு வந்துட்டோம்னா, இப்போ அந்த ஒரு கல்வித்துறையோ ஏதோ உனக்கு மெயினாக புரிய வேண்டியவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்? ஈவன் ஒரு அந்த ஒரு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற நாலேஜ் வந்துருச்சுன்னா உடனே சேஞ்சு மலர்ந்துருமோ மலர்ந்துடாதா? எல்லா புக்ஸு ஸ்டூடெண்ட்ஸு அத்தனை பேருக்கும் இமீடியட்டான மாற்றத்தை நிகழ்த்திடலாம். இராணுவத்தில் இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் பார்த்தினா சிவில் ஆர்மியாக, ஐயா நேற்று சொன்னார்ல அந்த இது கேட்டிங்களா, இப்போ அத்தனையும் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கும் சண்டை போகிறதுக்கும் வச்சுருந்தது பூரா பயன்பாட்டுக்கு மாற்றிட்டோம்னா எவ்வளோ நாட்டில் வளமாக மாற்றிடலாமல் மாற்றிடுவா? இப்போ என்னென்னா எதையும் நம்ம மாற்றலை, அணுகுமுறையை மட்டும்தான் மாற்றுறோம், புரியுதுங்களா? தவறான பாதை பக்கம் போயிட்டு இருந்தோம், நாம் சரியான பாதை பக்கம் இப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, திருப்பி விட்டுருக்குறோம். அவ்வளோதான், நம்ம தவறான பக்கம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சரியில்லாத பக்கம் போயிட்டுருக்கிறத நம்ம என்ன பக்கம் சரியான புரிதலோட சரியான பகுதியை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறது தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.